ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். இன்றைக்கி என்ன தகவல் பார்க்க போகிறோன்னா, தமிழகம் முழுவதும் நாளை முதல் மார்ச் 31 வரை 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கொரோனா வைரஸை தடுக்கும் முயற்சியாக அனைத்து மாநிலங்களும் மக்கள் கூடுதலை தடுக்க வேண்டும் என மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. இதன் எதிரொலியாக தமிழகத்திற்கு நாளை மாலை முதல் மார்ச் 31 வரை 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்கும் வகையில் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இது தொடர்பான அறிவிப்பை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று சட்டப்பேரவையில் வெளியிட்டார். அதன்படி கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்ட நபர் இருக்கும் மாவட்டங்களாக மத்திய அரசால் அறிவிக்கப்பட்ட சென்னை, காஞ்சிபுரம், ஈரோடு உட்பட்ட தமிழகம் முழுவதும் போக்குவரத்து மற்றும் பொதுமக்களின் நடவடிக்கையை கட்டுப்படுத்த 1897 தொற்று நோய் சட்டத்தின்படி மாவட்ட எல்லைகளை மூட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த உத்தரவு நாளை மாலை 6 முதல் மார்ச் 31 வரை அமலில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பை அனைத்து காவல் ஆணையாளர்களும் மாவட்ட ஆட்சியாளர்களும் 144 சட்ட பிரிவின்படி கீழ் பிறப்பிக்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. 144 சட்டத்தின்படி விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகள் அத்தியாவசிய பால், உணவு, சரக்கு வாகனங்கள் மற்றும் அவசர பணிகளுக்கான ஆம்புலன்ஸ் உள்ளிட்டவை போக்குவரத்தில் இயங்கும். பேருந்துகள், ஆட்டோக்கள், டாக்ஸி போன்றவை இயங்காது. அத்தியாவசிய பொருட்களான வாகனங்களை தவிர மாநிலங்களுக்கு இடையிலான, மாவட்டங்களுக்கு இடையிலான போக்குவரத்து முற்றிலும் தடை செய்யப்படும். பால், காய்கறி, மல்லிகை, இறைச்சி, மீன் கடைகள் தவிர்த்து அனைத்து கடைகளும், வணிக வளாகங்களும், பனிமலைகளும் இயங்காது. அத்தியாவசிய துறைகள் மற்றும் அலுவலக பணிகள் தவிர மற்ற அரசு அலுவலகங்கள் செயல்படாது. காவல்துறை, தீயணைப்புத்துறை, சிறைத்துறை, மருத்துவத்துறை, சுகாதாரத்துறை, நீதிமன்றங்கள், உள்ளாட்சி அமைப்புகள் போன்றவை இயங்கும். தனியார் நிறுவனங்கள், தகவல் தொழில்நுட்ப மற்றும் உயிர் தொழில்நுட்ப தொழில் அலுவலக பணியாளர்கள் வீட்டிலிருந்தே வேலை செய்ய வேண்டும். ஆனால் தனியார் மருத்துவ நிறுவனங்கள் உள்ளிட்டவை இயங்கும். அத்தியாவசியமான பொருட்களை தயாரிக்கும் தொழிற்சாலைகள் மற்றும் ஏற்றுமதி நிறுவனங்கள் குறைந்த பணியாளர்களுடன் இயங்கும். அத்தியாவசிய கட்டட பணிகள் தவிர பிற கட்டட பணிகள் செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது. உணவகங்களில் பார்சல் மற்றும் அனுமதிக்கப்படும். அம்மா உணவகம் வழக்கம் போல் இயங்கும். ஓகே வியூவர்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.